தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் நிர்மலா சீதாராமன் மீது ஆதாரத்துடன் பதியப்பட்ட வழக்கை நீதிமன்றம் விசாரித்து நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும். பல்லடத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தேசிய செயலாளர் கோபிநாத் பழனியப்பன் பேட்டி. காந்தி ஜெயந்தி, கர்மவீரர் காமராஜர் நினைவு நாள், லால் பகதூர் சாஸ்திரி பிறந்தநாள் முன்னிட்டு இன்று பல்லடத்தில் திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வெறுப்புணர்வுக்கு எதிரான விழிப்புணர்வு பாதயாத்திரை நடைபெற்றது. இந்நிகழ்வில் சுமார் 300க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் மாணிக்கபுரம் சாலையில் இருந்து பொங்காளி அம்மன் கோவில் வரை ஊர்வலமாக சென்றனர். இதன் தொடர்ச்சியாக காந்தியடிகள், கர்மவீரர் காமராஜர், லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் நடிகர் சிவாஜி கணேசன் ஆகியோரின் திருவுருவப்படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்வின் இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தேசிய செயலாளரும் திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவருமான கோபிநாத் கூறுகையில், தேர்தல் பத்திர விவகாரத்தில் ஆதாரத்தோடு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் அமலாக்கத்துறை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்க தடை விதித்துள்ள நிலையில் இந்த வழக்கை விசாரித்து உரிய தண்டனை கிடைக்கும் என தெரிவித்தார். இதில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தேசிய செயலாளர் கோபிநாத் பழனியப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நகரத்தலைவர் ஈஸ்வரமூர்த்தி தலைமையில் வர்த்தக மாவட்ட அணித்தலைவர் மணிராஜ் முன்னிலையில் மாநில செயலாளர் சித்தி செல்வகுமார், சத்தியமூர்த்தி, வக்கீல் சுதாகர், புவனேஷ், நரேஷ், உத்தரமூர்த்தி, செந்தில், இராமச்சந்திரன், கிருஷ்ணகுமார், சுரேஷ், தமிழ்செல்வி, ராஜ்குமார், கார்த்தி, ஈஸ்வரி, செல்வராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பித்தார்கள். அண்ணல் காந்தியடிகளுடைய பிறந்த தினமான இன்று இந்திய தேசிய காங்கிரசின் சார்பிலே தமிழகம் முழுவதும் வட்டார அளவிலே, நகர அளவிலே, சட்டமன்ற அளவிலே இந்த ஒற்றுமை நடைபயண பேரணியை காங்கிரஸ் பேரியக்கம் முன்னெடுத்திருக்கிறது. இந்த பேரணியினுடைய நோக்கம் நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும். இப்போது ஆளுகின்ற இந்த பாசிச அரசு மக்களுடைய சாமானிய மக்களுக்கு எதிரான ஒரு அரசாக இருக்கிறது. காங்கிரஸின் மேல் பற்றுள்ள அனைத்து நண்பர்களும் பொதுமக்களும் இந்த பேரணியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்று திருப்பூர் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட பல்லடம் சட்டமன்றத்திலே இந்த பேரணியை நடத்தியிருக்கிறோம். அண்ணல் காந்தியடிகளுடைய பெயரிலே நடைபெற்ற இந்த பேரணியானது நாட்டிலே அமைதியை விதைக்க வேண்டும், அமைதி நிலவ வேண்டும் என்ற கொள்கையுடன் காங்கிரஸ் பேரியக்கம் முன்னெடுத்த இந்த பேரணி, எங்கள் தலைவர் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை இந்த நடைபயணத்தை நடத்தினார். எந்த ஒரு அரசியல் தலைவரும் இப்படி ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்ததில்லை. அந்த அடிப்படையிலே இங்கே குக்கிராமங்களுக்கெல்லாம் இந்த பேரணியை எடுத்து செல்ல இருக்கிறோம். ஆனால் இப்போ கர்நாடகாவில் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் வைடா தம்பி ஒரு நிமிஷம் ராஜா துறை ஒரு நிமிஷம் நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம் வசூல் பண்ணுறதில் வந்து மிரட்டி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை மேலேயும் நிர்மலா சீதாராமன் வந்து கேஸ் போட்டிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. பட் ஆனால் கோர்ட் வந்து அது தடையை வச்சு இது பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாட்டினுடைய நான்கு தூண்கள், பத்திரிகை, நீதிமன்றம், அரசியலமைப்பு, இப்படி இருக்கின்ற செயல்படுகின்ற நேரத்திலே எங்கள் தலைவர் ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலே பேசியதை குஜராத் நீதிமன்றத்திலே ஒரு தலைபட்சமாக ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். ஆனால் கர்நாடகாவிலே ஒரு அந்த நிதியமைச்சர் மேலே தொடுக்கப்பட்ட அந்த வழக்கானது ஆதாரத்துடன் தொடுக்கப்பட்ட வழக்கு. கோர்ட் இடைக்கால தடை விதித்தாலும் அந்த வழக்கினுடைய நியாயம் கருதி கண்டிப்பாக அந்த அம்மையாருக்கு நல்லதொரு தண்டனையை கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா நில்லுங்கண்ணா.
இங்க பாருங்கண்ணா, அவர் காந்திஜி மறைச்சுக்கிட்டீங்களே. ஓகே, அப்ப அடுத்து தகவல் வீடியோ அடுத்து அப்படியே போடுங்க, அடுத்து அப்படியே போட்டு முன்னாடி போடுங்க பெண்கள், அப்புறம் ஆண்கள் போடுங்க. முதல் பெண்கள் போகணும், பெண்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுங்க. முதல் பெண்களுக்கு முதல்ல ஆண்கள் வந்து